வந்திருக்க அனைவருக்கும் நன்றி வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா எல்லாம் இஸ்லாமிய நண்பர்களுக்கும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல வந்திருக்க அனைவருக்கும் நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி என்று வந்த அனைவரும் நன்றி என்று நீங்கள் وبك آمنت وعليك توكلت وعلى رزقك افطرت فتقبل مني இறைவ உனக்காகவே நோன்பு நோற்றோம், உன்மீதே நம்பிக்கை வைத்தோம், நீ அளித்த உணவை கொண்டு நோன்பு திறக்கின்றோம், எங்கள் நோன்பை ஏற்றுக்கொள்வாயாக. பிஸ்மில்லா. இந்த நோன்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 25 வருஷமாக பண்ணி வரோம். தமிழ்நாடு விஜயகாந்த் ரசிகம் மன்றமாக இருக்கும்போது ஆரம்பித்த இந்த நோன்பு சிறியதாக சின்னதாக அப்படி ஆரம்பித்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி தலைமை கழகத்தில் சென்னையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதே நேரத்தில் தமிழகத்தில் அனைத்து மாவட்டத்திலும் எங்களுடைய மாவட்ட கலை செயலர் தலைமையில் இன்று சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது போல வந்து ஒரு நிகழ்ச்சி வேறு எந்த கட்சியும் நடக்கிறது கிடையாது. சென்னையில் வந்து அண்ணன் சொல்வது போல் வந்து சென்னையில் வந்து தலைவர்கள் பத்திரிகை அழைத்து அதோட ஃபோட்டோட பிடிச்சிருவாங்க. ஆனால் எங்களுடைய கட்சி தொண்டர்கள் கிளைக்கலை வரைக்கும் நடத்தும் ஒரே கட்சி எங்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான். ஏன்னா எங்கள் கட்சியில் அதிகமாக இஸ்லாமிய நண்பர்கள் அதிகமாக இருக்காங்க. இதை நான் வந்து பெருமையாக சொல்லுவேன். ஏன்னா 2006 நாங்கள் கட்சி ஆரம்பித்த முதல் முறையாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 பேருக்கு சீட்டு கொடுத்த ஒரே கட்சி எங்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான். இப்போ சமீபத்தில் வந்து ஜூலை 5 நம்முடைய காகித மில்லத்தினுடைய 122வது பிறந்த நாளுக்கு தலைவர் ஆணைக்கிணங்க நான் போயிருந்தேன். என்னுடைய குடன் அண்ணன் அக்பர் அவர்களும் பாஸ்டாகி வந்தாங்க அன்னைக்கு. அன்னைக்கு அங்கே போகும்போது அனைத்து இஸ்லாமியர்களுடைய நிர்வாகிகள் இஸ்லாமிய தொண்டர்கள் அங்கே எல்லாமே இருந்தாங்க. அவங்க வந்து எல்லாமே வந்து என்கிட்ட கேட்டது ஒரே விஷயம் வந்து கேப்டன் நல்லா இருக்காரா, அவர் நல்லா இருக்கணும், நல்லா இருந்தால் தான் கண்டிப்பாக தமிழகத்துக்கு ஒரு மாற்றம் கண்டிப்பாக கேப்டனாக தான் கொடுக்க முடியும் அப்படி சொன்னாங்க. அதே போல் நான் வந்து நேரத்தில் என்னுடைய கடமை எனக்கு சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. வருகின்ற ஜூலை மாதம் கேப்டன் அவர்கள் வெளிநாடு சென்று மருத்துவ முடிச்சு கொண்டு கண்டிப்பாக எங்களுடைய தேசிய முற்போக்கு திராவிடருடைய 14வது ஆண்டு வருகின்ற செப்டம்பர் 16 திருப்பூரில் பெரிய மாநாடு நடைபெறுகிறது. அந்த மாநாட்டில் எங்களுடைய தலைவர் குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரம் பேசுவார். அந்த மாநாடு தமிழகத்தினுடைய திருப்பு முனை மாநாடாக இருக்கும், தமிழக அரசியலுடைய திருப்பு முனை மாநாடாக இருக்கும். அடுத்த ஆட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எங்கள் கேப்டன் தலைவர் கண்டிப்பாக முதலமைச்சர் ஆக கூறி இங்கே வருகின்ற அனைவருக்கும் நன்றி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். தலைவர் அவர்கள் வெளிநாடு சென்று வருவதற்காக இஸ்லாமிய சமுதாயத்தின் சார்பில் இங்கே ஒரு துவா கேட்கப்படுகிறது. நீங்கள் அனைவரும் ஆமீன் சொல்லி இறைவன் அவருடைய பயணம் சிறக்க அல்லாவிடத்தில் நீங்கள் அனைவரும் துவா கேட்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். الحمد لله الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه اللهم انت السلام منك السلام تبارك يا ذا الجلال والإكرام اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين اللهم اغفر وارحم انت خير الراحمين اللهم اغفر لنا ذنوبنا خطايانا كلها يا رب العالمين اللهم اعتقنا من النار وادخلنا الجنه يا رب العالمين
அல்லாஹுவே ரப்பே ரஹ்மானே, இரக்கமுள்ளவனே, படைத்தவனே, பரிபாலிக்கக்கூடியவனே, நாங்கள் அறிந்தும் அறியாமலும் புரிந்தும் புரியாமலும் இரவிலோ பகலிலோ கூட்டாகவோ தனியாகவோ செய்து சிறிய பெரிய பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பாயாக. யாழ்லா எங்கள் அனைவர்களுக்கும் நேரான பாதையை காண்பிப்பாயாக, தவறான பாதை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. யாழ்லா ஷேத்தான் நஃப்ஸுடைய கெடுதில் விட்டு பாதுகாப்பாயாக. யாழ்லா ரப்பே ரஹ்மானே, கலிமாவுடைய வாழ்க்கையை விளங்க தௌஃபிக் செய்வாயாக. யாழ்லா கலிமாவோடு வாழ்ந்து கலிமாவோட மரணிக்க தௌஃபிக் செய்வாயாக. யாழ்லா ரப்பே ரஹ்மானே, இந்த இஃப்தியார் நிகழ்ச்சி எதற்காக வேண்டிய ஏற்பாடு செய்யப்பட்டதோ யாழ்லா இதனுடைய பரிபூர்ணமான கூலியை இவர்களுக்கு தந்திருவாயாக. இதனுடைய பரிபூர்ணமான நன்மையை இவர்களுக்கு தந்திருவாயாக. யா அல்லாஹ், குறிப்பாக கேப்டன் அவர்கள் யா அல்லாஹ் அவருடைய உடல் ஆரோக்கியத்திலே பரக்கத் செய்வாயாக. அல்லாஹ் அவர் உடல் ஆரோக்கியத்திலே யா அல்லாஹ் பரிபூர்ண ஷிஃபாவை கொடுப்பாயாக, பரிபூர்ணமான குணத்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் அவர்கள் எடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டில் வெற்றியை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் எந்தெந்த முயற்சிகளை நல்ல நல்ல காரியங்களை செய்வதற்காக அண்டி யா அல்லாஹ் முன்னே வருகிறார்களோ அனைத்து நல்ல காரியங்களுக்கும் வெற்றியை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் வருங்கால முதல்வராக ஆக்குவாயாக. யா அல்லாஹ் அவருடைய உடல் ஆரோக்கியத்திலே யா அல்லாஹ் நல்ல பரிபூர்ண ஷிஃபாவை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் முழுமையாக வெளிநாடு சென்று கூட செல்லக்கூடிய அந்த பிரயாணத்தை லேசாக்குவாயாக. யா அல்லாஹ் அங்கே கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டுகளிலே யா அல்லாஹ் பரிபூர்ண ஷிஃபாவை, உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக, நிம்மதியை கொடுப்பாயாக, மன மகிழ்ச்சியை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கான தமிழக மக்களுக்காக நிறைய சேவைகளை செய்ய தௌஃபிக் செய்வாயாக. யா அல்லாஹ் அவருடைய குடும்பத்திற்கும் அத்தகைய நல்ல குணத்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் அவர்களை சார்ந்திருக்க எல்லா மக்களுக்கும் யா அல்லாஹ் அத்தகைய நல்ல குணத்தை கொடுப்பாயாக, நற்பண்புகளை கொடுப்பாயாக, நல்லொழுக்கத்தை கொடுப்பாயாக. இந்த சிறிய துவாவை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துவா பரக்கத்தை கொண்டு ஏற்றுக்கொள்வாயாக, கபூல் செய்து கொடுப்பாயாக. ஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலா கைரி கல்கிஹி சையிதுனா முஹம்மதின் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மாயின். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.